விழுப்புரம் அருகே சகோதரியுடன் சாலையை கடக்க முயன்ற 7 வயது சிறுமி கார் மோதி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் அருகே இருவல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி, இவருடைய 7 வயது மகள் நிலா தனது சகோதரி ஈஸ்வரியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் சாலையை கடக்க முயன்றபோது அந்த வழியாக வந்த கார் மோதியதில் சிறுமி நிலா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஈஸ்வரி சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவலறிந்த கிராம மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் தேக்கமடைந்ததால் பரபரப்பு நிலவியது. ஒரு நபர் வந்து ஏற்கனவே இறந்துருக்காங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு முறையுமே நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ இல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டையோ நாங்கள் நிறைய பேர்ட்ட வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா புகார் கொடுத்துருக்கோம், தெரிவிச்சிருக்கோம். இது வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் வந்து அதிகாரிகள் வந்து நாங்கள் சரி பண்ணுறோம், உங்கள் பிரச்சனை தீர்க்குறோன்னு சொல்லிட்டு அப்போதைய நிலைமைக்கு அந்த பிரச்சனை மட்டும் தீர்த்துட்டு கூட்டத்தை மட்டும் கழிச்சிட்டு போகிறாங்களே தவிர இது வரைக்குமே எந்த ஒரு தீர்வான ஒரு முடிவு நமக்கு இடம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் ரெண்டு பேருமே அடிபட்டாங்க. அதில் வந்து ஸ்பாட்லேயே அந்த குழந்தை இறந்து போச்சு. அவங்களுடைய பொண்ணுக்கு அடிபட்டு முண்டியம்பாக்கம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 6 பேர் இங்கே அடிபட்டிருக்காங்க. 3 பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க, 3 பேர் வந்து அடிபட்டிருக்காங்க. நிகழ்விடத்துக்கு சென்ற விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்து வைத்தார். விபத்து நேரிடும் பகுதியில் பாலம் அமைக்க அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. மறியலால் அந்த பகுதியில் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.